வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கியூபா அப்படிங்கிற கண்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கியூபா அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சார் இங்கே போய் என்ன சார் வேலை கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி கியூபாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே சேலரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோ அப்படிங்கிறது. ஆனாலும் இங்கே ஒரு சில வேலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசன்ட் சேலரியோட இருக்கத்தான் செய்யுது. அது நம்ம வீடியோ போக போக என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கியூபா அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் கியூபாவும் இருக்குது. இங்கே எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்கூல்ஸில் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது இங்கே ஃப்ரீ தான். அதே மாதிரி இங்கே ஹெல்த் கேர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் டாக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா வெறும் $80 ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $30 பர் மந்த். நான் சொல்கிறேன் $80 டாக்டர்ஸ் வந்து பர் மந்த் சொல்கிறேன். அதே மாதிரி இன்ஜினியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் $30 ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. ஒரு லெஸ் தென் $30-$35 கம்ப்ளீட் மந்த்லி எக்ஸ்பென்சஸை முடிச்சுக்கக்கூடிய கியூபன்ஸும் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ கியூபா அப்படின்னு எடுத்தால் நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதாவது இங்கே கரன்சிஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அஃபிஷியலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் இருக்குது, ஒன்று லோக்கல்ஸுக்கும் ஒன்று டூரிஸ்ட்டுக்கும். ஏன்னா கியூபா அப்படிங்கிறது டூரிஸ்ட்டை வந்து அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிங்க. அதே மாதிரி கியூபாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 different கரன்சிஸில் ஒரு கரன்சியை நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும், வேறு அதர் ஃபார் எக்ஸாம்பிள் டாலர்ஸோ இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து லோக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியாது. இது மாதிரி 2 different கரன்சிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சியூபி அண்ட் சியூசின்னு சொல்கிறாங்க. இந்த சியூசி அப்படிங்கிறத நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். மேலும் இந்த கொக்கோ கோலா இருக்கு இல்லைங்களா, இது வந்து இங்கே பேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அன்டில் 2008 அது வரைக்கும் கியூபன்ஸ் வந்து இஸ் நாட் அலவுட் டு யூஸ் தயர் செல்ஃபோன்ஸ். அதாவது அவங்களால 2008 வரைக்கும் கியூபன்ஸ்னால செல்ஃபோன் யூஸ் பண்ணப்பட்டுறது வந்து தடை செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாருங்க இது. அதே மாதிரி 6-15 அதாவது 6 வயதுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் போயே ஆகணும் அப்படிங்கிறது இங்கே மேண்டட்ரியான ஒரு ரூலாக இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம், ஒரு ஆவரேஜ் சேலரி கியூபன்ஸ்னு எடுத்தோம்னா $20 பர் மந்த் அப்படிங்கிறது கூட இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு $20 சொல்லவே வேண்டாம், ஒரு 75 rupees இன்றைக்கி போனாலும் ஒரு 1500 ஒர்க் பண்ணக்கூடிய கியூபன்ஸும் இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் நமக்கு என்ன இப்போ இங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். என்ன மாதிரி வேலை அப்படிங்கிறது போக போக நான் சொல்கிறேன். கியூபா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரீபியன் சீல கியூபா வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கியூபாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியா, இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி, மேலும் இங்கே பேசக்கூடிய மொழிகள், இங்கே த கேபிட்டல் சிட்டி, இதை பற்றி பார்த்துட்டு நம்ம ஜாப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எடுத்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 11 million அப்படிங்கிறது பாப்புலேஷன் இருக்குங்க. இதில் ஃபாரின் இமிகிரன்ஸ் அப்படிங்கிறவங்களும் அடங்குவாங்க. டோட்டல் ஏரியா அப்படின்னு எடுத்தோம்னா 1,10,860 அப்ராக்சிமேட் ஃபிகர் நான் சொல்கிறேன், ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கியூபன் ஸ்பானிஷ் அப்படிங்கிறது தான் அஃபீஷியல். அதாவது ஸ்பானிஷ் அப்படிங்கிறது இங்கே வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக பேசப்படுது. இருந்தாலும் ஐஷியன் க்ரியோல் அப்படின்னு இருக்கக்கூடிய இன்னொரு மொழியும் இங்கே அதிகமாக பேசக்கூடிய மொழியாக இருக்குங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு லெஸ் தென் 10% தான் இங்கே எழுதி படிக்க தெரிஞ்சவங்களாக இருக்காங்க கியூபன்ஸ். இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. கியூபாவுடைய கிளைமேட் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு சப் இல்லைன்னா ஒரு செமி ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ட்ரை அண்ட் வெட் கிளைமேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது த்ரூ அவுட் தி இயர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வார்ம் கிளைமேட்டா தான் இருக்கும். ஹெவென்னா அப்படிங்கிறது தான் கியூபாவுடைய கேபிட்டலாக இருக்கு. கியூபன் நேஷனல் பேசோ அப்படிங்க பொதுவாக பேசோன்னு சொல்லுவாங்க, சியூபின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அஃபிஷியல் கரன்சியாக இருக்குது. நம்ம ஒன்றுமே சொன்ன 2 different கரன்சிஸ் இருக்குது, ஒன்று கன்வெர்ட்டபுள், ஒன் இஸ் நான் கன்வெர்ட்டபுள், ஒன் இஸ் ஃபார் லோக்கல்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் ஃபார் டூரிஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டில் டாலர்ஸ், யூஎஸ் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, பார்ஸு, ஹோட்டல்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பக்கம் அக்செப்டடாக தான் இருக்குது யூஎஸ் டாலர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து கியூபாவுடைய எக்கனாமி, இந்த எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் இங்கே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். பட் இந்த எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிக்ஸ்டு கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இது எதை டிபெண்ட் பண்ணி, எந்த இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது இந்த எக்கனாமின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம், நிக்கல், ஃபார்மா, டொபேக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டீலு, சிமெண்ட்டு, சுகர் அண்ட் இந்த அக்ரி ரிலேட்டடாக வரக்கூடிய மெஷினரிஸ் இதை டிபெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்கனாமி இருக்குது. இது இல்லாமல் டூரிசம்,
டூரிசமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சார்ந்து இருக்கக்கூடிய கண்ட்ரியில் கியூபாவும் ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் வேற உங்களுக்கு துறைகள்லையும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக கிடைக்கிறக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கியூபாவில் இருக்கக்கூடிய ஒர்க் வீசா. இந்த ஒர்க் வீசா அப்படின்னு எடுத்தோம்னா இந்த D1 வீசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் வீசா இருக்குது, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா இருக்குது, D10 உடைய அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வீசா இருக்குது, இந்த மாதிரி நிறைய வீசாஸ் இருக்குது. பட் D1 அப்படிங்கிறது ஒர்க், அதாவது லாங் டேர்ம் வீசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வீசாவுடைய டீடைல்ஸ் வேணும்னால ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் நான் ரெஃபரன்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீசாஸ் நீங்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கியூபாவில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங். இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து பார்த்தோம்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு இந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், மேலும் இங்கே இருக்கக்கூடிய ரூம் ரெண்ட்டு, இதெல்லாம் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இதை வந்து நான் இருந்தாலும் இது ரொம்ப எக்ஸாக்டாக நம்மளால் இங்கே பிரிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈவன் ஒரு $30 ஒரு $40 இருந்தாலே இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் வந்து அவங்களுடைய லைஃபை கம்ஃபர்டபுளாக வாழ்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, $30 to $40 அப்ராக்சிமேட்டாக இந்தியன் ருபீஸில் 2000 to 2500 ருபீஸ். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் இந்த இடத்துல உங்கள் லிவிங் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு $100 to $200 அப்படிங்கிறது இருந்தாலே ஒரு டீசென்டான லைஃப் ஸ்டைல் நீங்க இங்க வாழ முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய இந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ரூம் ரெண்ட் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ உங்களுக்கு சீப்பராக தான் இருக்கும் அப்படின்னு. ஃபுட்டை பொறுத்தளவுக்கு கியூபாவில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ரொம்ப பாப்புலர் தான். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். நீங்கள் லோக்கல் ஃபுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃபாரின் ஃபுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபாரின் ஃபுட் தான் நான் சாப்பிடுவேன், அதாவது நம்ம ஹோம் கண்ட்ரியோட ஃபுட் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த இந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டாய்லெட்ரிஸ் எடுத்துக்கலாம், சோப்ஸ் எடுத்துக்கலாம், ஷாம்பூஸ் எடுத்துக்கலாம், ஒரு யோகர்ட் எடுத்துக்கலாம், சீஸ் எடுத்துக்கலாம், கேன்ட் ஃபுட் எடுத்துக்கலாம், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெச்சப் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணுறக்காட்டி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 times ஒரு US நீங்கள் போய் ஒரு கெச்சப் வாங்குறக்கும் இங்கே வாங்குறக்குமே நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிறத விட உங்களுக்கு இங்கே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறக்காட்டி உங்களுக்கு இதோடைய காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ லோக்கல் ஃபுட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பராக உங்களுக்கு கிடைக்கும். சரி, கடைசியாக வந்து நம்ம கியூபாவில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ். நான் அப்போவே சொன்னேன், கியூபாவில் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசினது வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூபாவில் வந்து ஒரு $30-$40 இருக்கிறவங்களே கம்ஃபர்டபுளாக வாழ்கிறாங்க. $100 to $200 இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைலோடு இங்கே இருக்கலாம். ஒரு டீசெண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து நல்ல ஃபுட் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழலாம். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா ஒரு டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $80 per month ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $30 to $35 per month ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் மந்த்லி வந்து வெறும் $30 வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து கியூபாவை பொறுத்தளவுக்கு ஒரு 85-90% ஆஃப் த கியூபன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக தான் மோஸ்ட்லி இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இங்கே பாப்புலர். ஃபுட் சம்மந்தப்பட்ட எல்லா எசென்ஷியல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதில் கவர் ஆயிருது. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $30 அவங்களுடைய மந்த்லி சேலரியாக வாங்கிட்டு இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. ஸோ நமக்கு ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்தால் அதிகமாக இங்கே யார் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர்ஸ் அதிகமாக உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை இங்கே ஏர்ன் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த டூரிஸ்ட் கைடு இருக்காங்க இல்லைங்களா, இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு $80 டாக்டர் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களோடவே அதிகமாக இங்கே ஏர்ன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் $200-$300 ஏர்ன் பண்ணுறவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது டூரிசம் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் பேக்கேஜ் வாங்கிட்டு இங்கே ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழலாம். இருந்தாலும் இது வந்து மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறப்போ இது நல்ல ஒரு சேலரியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு குறைவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1,000-$1,500-$2,000 ஏர்ன் பண்ணுறவங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் $80-$100 தான் மந்த்லி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி சீப் தான். அதே மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி சீப் தான். இல்லை எனக்கு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்னால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சோப் ஆகட்டும், இல்ல
இல்லை ஒரு ஷாம்பு ஆகட்டும் இல்லை ஒரு கெச்சப் ஆகட்டும் இது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டல் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் ஆகும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கியூபாவில் போய் இருக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, கியூபாவில் இருந்துட்டு நான் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கியூபாவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடாக எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு கரெக்டான கண்ட்ரி கிடைக்கல அப்படின்னா இந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிங்கன்னா நிறையவே ஏர்ன் பண்ணலாம். நிறையா இந்த சென்ஸ் அதர் கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறப்ப இது சீப் தான், பட் இருந்தாலும் இந்த கண்ட்ரியில் உங்களுக்கு அதிகமான ஏர்ன் பண்ணி ஓரளவுக்கு குறைவான உங்களுக்கு லிவிங் காஸ்ட்டோட நீங்கள் இங்கே தாராளமாக கம்ஃபர்டபுளாக வாழலாம். இது சம்மந்தமாக வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை பண்ணுறோம். நீங்கள் மெயில் பண்ணீங்கன்னாலும் கீழே ஸ்க்ராலிங்கில் மெயில் ஐடி ஓடிட்டு இருக்கோம், அதுக்கு மெயில் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். கியூபாவை பொறுத்தளவுக்கு நான் கியூபா போகணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இல்லை மற்ற கண்ட்ரி கிட்ட நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பட் கியூபா இருந்தாலும் எனக்கு ஓகே. அதுக்காக கியூபா நல்ல கண்ட்ரி இல்லைன்னால நம்ம சொல்லல, கியூபா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் ஹெல்த் கேர், ஹெல்த் கேர் சிஸ்டம்ல ஒரு சூப்பரான கண்ட்ரி. அதே மாதிரி எஜுகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃப்ரீ. சோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் கியூபால இருக்கு. பட் இருந்தாலும் சேலரி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேலரியை பார்த்தவங்களுக்கு இங்க இருக்கிற சேலரி கொஞ்சம் குறைவா தான் தெரியும். இருந்தாலும் கியூபால போய் நான் இருந்துக்குவேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கியூபால என்னுடைய லைஃப் ஸ்டைல நான் சாட்டிஸ்பாக்சனா நான் இருந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கியூபா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது சம்பந்தமா வேற டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, வி ஆர் நாட் அ மேன் பவர் கன்சல்டன்சி. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், வாட் வி டூ இஸ் ஆக்சுவலி இதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கியூபாக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கியூபா சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ற மாதிரி ஒரே வீடியோ நாங்க மேக் பண்ணிட்டு இருக்கோம். இதை பாத்தீங்கன்னா நீங்க கியூபால டைரக்டா போய் அப்ளை பண்ணி ஜாப்ஸ் வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஸோ அது மாதிரியான வீடியோஸ் தான் நாங்க மேக் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு இண்டிவிஜுவலா டைரக்டா அப்ளை பண்ணி எப்படி ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. அதனால நாங்க எந்த விதமான ஜாப்ஸும் யாருக்கும் வாங்கி கொடுக்கறது இல்லை, ஏன்னா நாங்க மேன் பவர் கன்சல்டன்சி கிடையாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கும் கியூபால வேலை கிடைச்சு கியூபால செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச்.